ஹலோ மேபர்ஸ் அண்ட் குட் பீஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நான் உங்கள் சந்தோஷ் ராஜ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திமிரு பிடிச்ச பொண்ணு நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு ரொம்ப திமிரு காட்டுறா, அசிங்கப்படுத்துகிறா, கிட்டேயே போக முடியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. பிகாஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு திமிரு பிடிச்ச பொண்ணு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது தெல்ல தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டேட் லேடிஸ் ஜெனமே, நான் உங்கள் சந்தோஷ் ராஜ். திஸ் இஸ் ஆல்ஃபா தமிழ். நம்ம சேனல் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பில்லை கிளிக் பண்ண மறந்துடுங்க. பிகாஸ் நான் பண்ணுற வீடியோஸ் உடனே வெல்கம் த்ரீ சாய்ட். ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த பொண்ணு எதுக்காக அவ்வளோ திமிராக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். யூஸ்வலாக பொண்ணுங்க ரெண்டு விஷயத்துக்காக திமிராக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் திங், நான் ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெதப்பில் திமிரில் இருப்பாங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக திமிரில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே கஷ்டம் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது. அண்ட் நம்ம அந்த கேட்டகரிக்கு போக வேணாம், ஏன்னா நமக்கு வந்து அழகை விட மனசு தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அந்த கேட்டகரி போக வேணாம். செகண்ட் கேட்டகரிக்கு வருவோம், அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக திமிராக இருப்பாங்க. தெரியுமா எஸ் ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் அந்த பொண்ணு திமிராக இருக்கிறனால ஒரு ஸ்டெப் பிஹைண்டில் இருக்கீங்கல்ல, தள்ளி நிற்கிறீங்கல்ல, அதுதான் அங்கே விஷயமே. ஏன்னா எல்லாருமே வந்து அப்ரோச் பண்ணிட முடியாதுல்ல, அவங்களுக்கு அந்த செல்ஃப் டிஃபென்ஸையும் தாண்டி ஒருத்தன் உள்ளே வரவன் தான் அவங்களுக்கான ஒரு பர்சனாக இருக்க முடியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சனான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் முதல்ல. அதனால அந்த பொண்ணு ஏன் இதுக்காக அந்த செல்ஃப் டிஃபென்ஸாக இருக்கா, எதுக்காக அவ்வளோ திமிராக நடந்துக்கிறா அப்படின்றத ஃபஸ்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, அந்த பொண்ணு திமிரு காமிச்சதுன்னா நீங்களும் பதிலுக்கு திமிரு காட்டணும். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். மிரர் லாங்குவேஜ் ஆல்வேஸ் ஒர்க் அவுட். ஏன்னா எப்படி சொல்றது, நீங்க மற்ற பசங்க மாதிரி திமிரு காட்டாம சாரி சாரின்னு கீழே கெஞ்சிக்கிட்டே போயிடுங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா அந்த பையன் இப்படி வந்து கெஞ்சுறான் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஆம்பளைன்னு ஒரு கெத்து இருக்குல்ல, ஒரு சீன் இருக்குல்ல, அதை நீங்க காட்டணும். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவளும் திமிரு காமிச்சா நீங்களும் பதிலுக்கு திமிரு காமிங்க. அந்த பொண்ணு மதிக்காம போச்சுன்னா நீங்களும் மதிக்காம போங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் பண்ண ஓகே நமக்கு டஃப்பாக ஒருத்த காம்படிஷன் தரானே அப்படின்ற மாதிரி தாட் வரும். அவங்களுடைய எண்ணங்களில் உங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதனால திமிரு. மூணாவது விஷயம், திமிரு காட்டுறன்ற பேரில் அந்த பொண்ணை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தவே நடத்தாதீங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே ஒரு பொண்ணை வந்து நம்ம அசிங்கப்படுத்துறதோ அவமானப்படுத்துறதோ கூடவே கூடாது. எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, அந்த பொண்ணு திமிராக இருக்கானா அது அவளுடைய ஓன் விஷயம், அவளுடைய பர்சனல் விஷயம். நீங்கள் அவள் திமிராக இருக்கன்றதுக்காக நம்ம அவங்களை அசிங்கப்படுத்தணும் அவசியம் இல்லையே. இன்றைக்கி நீ அவங்களை அசிங்கப்படுத்தினா உன் அக்கா தங்கச்சியில் வேற ஒருத்தான் கண்டிப்பாக பின்னாடி அசிங்கப்படுத்ததான் செய்வோம். சரிங்களா? இதுதான் வந்து லைஃப் சைக்கிள். இது வந்து யாராலையும் மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஆனால் அந்த பொண்ணை நம்ம அசிங்கப்படுத்துகிறோம், இது பண்ணுறதும் கூடாது. அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போ, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. ஆனால் திமிரு காட்டுங்க, காட்டாமல் இருக்காதீங்க. இல்லை நீங்கள் அப்படியும் சொல்கிறது கொஞ்சம் இறங்கி போகிற மாதிரி ஆகிடும். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்ன தெரியுமா, இப்போ ஆட்டிடியூட் காட்டுறீங்களா, அந்த ஆட்டிடியூட்டோட கொஞ்சம் ஹெல்ப் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு ஆட்டிடியூட் காட்டுற ஒரு பொண்ணு, பட் தனியாக இப்போ லேபில் இருக்கீங்க, ரெக்கார்ட்ஸ்லாம் தூக்கி மேலே வைக்கணும், பட் எடுத்து வைக்க முடியல. ஆனால் நீங்கள் அந்த டைமில் வரீங்க அப்படின்றப்போ அந்த டைமில் ஒரு சின்ன ஹெல்ப், அந்த மொத்த ரெக்கார்ட்ஸும் தூக்கி எடுத்து வச்சுட்டு எதுவுமே சொல்ல தேவையில்ல, டக்குன்னு எடுத்து வச்சுட்டு நீங்கள் போய் கிளம்பி போயிட்டே இருங்க. ஸோ நீங்கள் எதுவுமே சொல்லாமல் என்ன ஆகணும், அந்த பொண்ணு உன்னை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பான். ஸோ அந்த யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அங்கே வந்து லைக்கிங்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். ஓகேவா? ஸோ அதனால எப்பவுமே ஹெல்ப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணாமல் இருக்காதீங்க, அவாய்ட் பண்ணாதீங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் அவங்க கண்ணில் படுற மாதிரி எப்பவுமே இருக்கணும். எஸ் தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அவங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் ஆட்டிடியூட் காட்டுறீங்க, திமுறவாக இருக்கும் வைக்கீங்க, ப்ளஸ் ஹெல்ப்பும் பண்ணுறீங்க, இது எல்லாமே கலந்து போது அவங்களை பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ண வைக்கும். அவங்கள யோசிச்சிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க நம்மக்கிட்ட இவ்வளோ வெறுப்பாக இருக்கான், இவ்வளோ திமிரு காட்டுறான், இவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுறான், ஆனால் நம்ம கண்ணிலே இருக்கானேன்ற போது அவங்க மொத்த சப்கான்ஷியஸ் மைண்டும் நீங்கள் வந்து ஆக்குபை பண்ணிடுவீங்க. என்ன பண்ணாலுமே அவங்க உங்களை பற்றி தான் யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணிடுவீங்க. புரியுதா? ஸோ அதனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், கூடையே இருங்க, உங்கள் கண் படுற மாதிரி இருந்துக்கோங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சுக்கோங்களேன், சப்கான்ஷியஸாகவே உங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். உங்கள் கிட்ட அவங்க காட்டுற திமிரு கொஞ்சம் 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 கொஞ்சமாக கம்மியாகிட்டே. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பொண்ணு நீங்கள் லவ் சொன்னோடனே ஓகே சொல்லிட்டா அப்படின்னு சொன்னால் அது பெர்மனெண்ட்டாக நிற்காது. ரெண்டாவது, கஷ்டப்படாமல் உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அமைச்சிட்டா அப்படின்னு சொன்னால் அதுவும் பெர்மனெண்ட்டாக நிற்காது. என்றைக்குமே யூ ஹாவ் டு ஏர்ன் எவ்ரி திங். அது கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், ஏர்ன் பண்ணி கஷ்டப்பட்டு வந்தால் தான் அது பெர்மனெண்ட்டான ஒரு விஷயம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. மேபர்ஸ் அண்ட் குட் பீஸ் அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். பட்டா